ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம் டெய்லரிங். இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல லுங்கி வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. லுங்கி ஓரம் அடிக்கிறதுன்னு சொல்லலாம், இல்ல சில பேர் வந்து கைலி மூட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எப்படி வந்து தைக்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல வந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து பாருங்க, நான் இப்ப வந்து லுங்கி இந்த மாதிரி விரிச்சிருக்கேன். இந்த ரெண்டு பீஸும் இந்த மாதிரி ஒன்னா வர மாதிரி நம்ம வச்சுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டு இந்த கட் பண்ண ஓபன் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டும் ஒன்னா வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். வச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் வந்து மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்ப வந்து நம்ம கெட்டி தையல் வந்து போடணும். அதுக்கப்புறமா அப்படியே நம்ம டைட்டா வந்து தைச்சிட்டு வரலாம். இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து மடிச்சு கொடுத்து தைக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து தையல் போடுறது. இந்த மாதிரி சாரி ஓரடிக்கிறது, துண்டி கொட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட் தையல் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து வரும். அதுக்காக நம்ம வந்து கிளாஸ்ல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தைச்சு பழகிட்டோம் அப்படின்னா தைக்கிறது வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம தைச்சு சின்ன சின்ன பீஸா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி நம்ம தைச்சு பழகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி நம்ம பிளவுஸ் சுடிதார் எல்லாம் தைக்கும் போது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நீங்க கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச்னா ஹாஃப் இன்ச் ஒரே மாதிரி மடிச்சு நீங்க அப்படியே தையல் போட்டு வரணும். இந்த மாதிரி ஒரே மாதிரி கரெக்டா மடிச்சுக்கோங்க. எண்டு வரைக்கும் கரெக்டா பாருங்க, கரெக்டா வருது எண்டுல. எண்டு வரைக்கும் கரெக்டா வர மாதிரி மடிச்சுக்கோங்க. நம்ம இங்க முடியும் போதும் நம்ம வந்து வெட்டி தையல் வந்து போடணும். நம்ம கெட்டி தையல் போடல அப்படின்னா நம்மளுக்கு கட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த இடம் பிரிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்ப வந்து ஒன் ஃபோல்டிங் பண்ணி நம்ம ஃபுல்லா ஒரு தையல் வந்து போட்டுட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த லுங்கி இருக்கீங்களா, இதை வந்து இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெண்டா பிரிச்சு இப்படி வச்சுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம தையல் போட்ட பீஸ், இதை வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுருணும், சரிங்களா? இந்த தையல் வந்து இங்க இருக்கு நம்ம போட்டது, இந்த விசிறு வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சிருக்கோம். நம்ம தையலோட வகைகள் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், தெரியும் நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம தைக்கும் போது கெட்டி தையல் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். கீழே வந்து கிளாத் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ரெண்டு துணியை மட்டும் இப்படி நீட்டா எடுத்துக்கிட்டு இந்த ஓரத்திலேயே இந்த பிசு இருக்கு இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே தைச்சது இதை இப்படி மடிச்சு கொடுத்துருக்கோம்ல, இந்த ஓரத்திலேயே நம்ம வந்து தையல் போட்டுருவோம். கீழே வந்து லுங்கி எல்லாம் வந்து எங்கேயுமே நிக்காம நீட்டா நம்ம வந்து எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா தையல் போட்டு தர வேண்டியதுதான். இது வந்து லுங்கி மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இதே கடைசி வரைக்கும் நம்ம கீழே மட்டும் துணி இல்லாம பாத்துக்கோங்க. போது கெட்டி தையல் போட்டுருங்க. கெட்டி தையல் போட்டுட்டு ஊசியை மேல எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கைடு மேல தூக்கிட்டு இந்த லுங்கி இந்த மாதிரி எடுத்துரும், சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த த்ரெட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணிடணும். பாருங்க, நம்ம இப்ப இப்படிதான் வந்து நம்ம லுங்கி வந்து தைச்சு முடிச்சிட்டோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டு தையல் வந்து இருக்கும்.
உள்பக்கமாக நம்ம திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு தையல் தான் வந்திருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி ஒன் தையல் தான் வந்திருக்கும். இந்த இடம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மடிப்பு மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம லுங்கி வந்து மூட்டுறதுன்னு சொல்லலாம், தைக்கிறதுன்னு சொல்லலாம், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. லுங்கியெல்லாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்டுனா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாய்ராம்.